Hi guys, in this video, we will talk about Google and activate Google. That's the recent code. Recent code is our phone. If we have a phone number, we phone number. That's useful. The code is open to Google. Then we can open to YouTube. Let's go to the video. First, you open smartphone settings. Click on the option. Google account உடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதல நானாவதா இருக்க செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதல 2 ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். அது ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்றதுக்கு முதல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோட் அந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ கெட் ஸ்டார்ட்டட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதல உங்க இமெயில் உடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி பேஜ் வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் கண்டினியூன்னு இருக்கும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க இதில் உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஜிமெயிலில் உங்கள் ஃபோன் நம்பர் ஏற்கனவே இருக்கிறதால அதே ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிரும் நம்ம கொடுத்த ஃபோன் நம்பருக்கு அவங்க கோடு அனுப்பி விடுவாங்க அந்த கோடு டெக்ஸ்டா இல்லை ஃபோன் காலான்னு கேட்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக அதே டெக்ஸ்ட்டில் இருக்குது அதனால் கீழே சென்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க அமைச்ச மெசேஜ் கூட இதில் நம்ம என்டர் பண்ணணும் அதுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் கீழே இழுத்திங்கன்னா அந்த மெசேஜ் அப்படியே தெரியும் அதை பார்த்து கீழே அப்படியே என்டர் பண்ணிடுங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டிவைஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸை பற்றி காட்டும் கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ரன் ஆன்னு இருக்கும் இப்படி தான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணணும் கீழே ரன் ஆன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் ரன் ஆஃப்னு வந்திருக்கு ஏன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆனில் இருக்குது அதனால் நீங்கள் ஒருவேளை ஆஃப் பண்ண விரும்புனா இதில் ஆஃப் பண்ணலாம்னு காட்டுது அவ்வளோதான் நம்ம வேலை இதில் முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேக்கப் கோடுன்னு இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா செட்டப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் இருக்கிறது தான் உங்களுடைய பேக்கப் கோட்ஸ் ஒருவேளை உங்களுடைய ஃபோன் கீழே வந்து உடஞ்சி போயிட்டாலும் இல்லைன்னா ஃபோன் திருட்டு போனாலும் உங்களுடைய ஃபோன் நம்பர் தொலைஞ்சாலும் சரி இன்னொரு டிவைஸில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இந்த பேக்கப் கோடு உங்களுக்கு தேவைப்படும் இதில் கீழே நீலக்கலரில் டவுன்லோடுன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ்